வணக்கம் மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தங்காளன் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காட்டை கட்டியிருப்பாங்க காடர்கள். ஸோ அங்கே காட்டோடனே முருகனை முருகு கட்டியிருப்பாங்க, அது முருகு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காரு இவர். ரெண்டாவது ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க, குட்டி ஷாட், ஒரு ராஜாங்கத்தை காட்டியிருப்பாங்க. இங்கிட்டு எல்லா காலங்களையும் ராஜாங்கங்கள் இருந்திருக்கும், அந்த முருகு காலத்துலேயும் இவங்க உருவாக்கின ராஜாங்கள் இருந்துச்சு, அதுக்கு எதிராக தான் இவர் செயல்பட்டார். அதுதான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தான், அட்டிச்சு பறக்க விட்டுருப்பார், பிளட்டு தெரிக்கும், அப்படியே ரத்தம் ஆறு ஓடும். இப்ப வரக்கூடியதுதான் ரொம்ப முக்கியமான மேட்ரு, கவனமாக கவனிங்க. ராஜநாகம் அவரை கடிக்குது, கடிச்சோன்னு பிச்சு ரெண்டா தூக்கி போடுறாரு. முருகு ஆற்றல் நாகர்களை அடிச்சு துவச்சு பிச்சு தூக்கிறீங்க. ரெண்டா வராங்கன்னு உங்களுக்கு விஷயம் புரியுதா? இப்போ ஜியோனிஸ் அஸ்கனாசிக், ஆரியம் திராவிடம், காங்கிரஸ் பிஜேபி, டிஎம்கே ஏடிஎம்கே, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம குயினை காட்டி ஆகணும்ல, குயின் அங்கேயும் இருக்காங்கப்பா. முருகு மற்றும் குயினை வச்சுதான் இங்க கதை நகர்ந்துட்டு இருக்கு. முருகை பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுவாப்ல, தனியால் தான் போய் எல்லாத்தையும் பார்க்க பண்ணுவாப்ல. அப்படி தான் போனார், தனியால் போய் தான் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டார். அந்த டைம்லையும் திருப்பி அந்த டைமில் இப்போ காட்டுறதுக்காக எப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க? ஆரஞ்சு அப்படின்னு வந்துட்டாலே புத்த விகாரம் காட்டி தானே ஆகணும், காட்டிட்டு வர அவர் அப்படி தான் காட்டுவார். ஏன்னா சீனாவில் இருந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது. இது நான் சொல்லவே தேவையில்ல, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க என்ன ஆச்சுன்னு. ராணிஸ் பேக். ரத்தம் திருக்கி திருக்கி தான் இனிமே வர படங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். தங்க ரத்தம் ஓடுது. நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு படம், ஏதோ ஒரு படத்தில் ஈஜிப்ட் காடு படம்னு நினைக்கிறேன், அந்த படம் பேரே காட் ஆஃப் ஈஜிப்ட்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நம்ம கூட டிகோட் பண்ணியிருந்தோம், அந்த படத்தில் அவங்களுக்கு ரத்தம் வந்து கோல்டில் தான் ஓடும், கோல்டு கலர் தான் ஓடும், அதான் காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம எதிரிக்கு கோல்டில் தான் ரத்தம் ஓடும் அப்படின்ற காட்டுறாங்க. தங்காளன் படம் ட்ரீசர் முடிஞ்சு வச்சு, பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.